நம்ம வண்டிக்கு இன்ஜின் வேலை இருக்குன்னு தெரிஞ்சே வெறுமனே ஸ்பார்க் பிளக்கையும் இன்ஜின் ஆயிலையும் மாற்றி மாற்றி ஓட்டக்கூடிய நபர்களுக்கு நம்மளோட ஷாப்பில் டிஸ்கவருக்கு ஹாஃப் இன்ஜின் ஒர்க் பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட வண்டியை கையில் கொடுத்தாச்சுங்க. சிரிச்ச முஞ்சியோட வண்டியை கடையிலிருந்து எடுத்துகிட்டு போன கஸ்டமர் முறைச்ச முஞ்சியோட ரெண்டே நாளில் வந்து நின்றுட்டாரு. என்ன மேட்டர்னு கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது, ரெண்டு நாள் வண்டி நல்லா ஓடிச்சுப்பா, காலையில் எழுந்திரிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி திருவு திருவுன்னு திருவுறேன், நகர ஓட மாட்டேங்குது, சுத்தமாக பிக்கப்பே இல்லை பண்ணாரு. வண்டியை ஓட்ட ஓட்ட புகை குறைஞ்சிரும்னு சொன்ன மேக்கண்டு ரவுண்ட் ரவுண்டாக வேற புகை விடுது பண்ணாரு. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே சைலன்சர் புகையோட என் நெஞ்சிலிருந்து புகை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அகார்டிங் டு த காயில் ஆஃப் த கரண்ட் ஆஃப் த நானும் வயரிங் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன், பிக்கப்புக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கடைசியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தா, நம்ம சைலன்சர் மாப்பில் ரவும் பகலும் வெறும் வயிற்றில் இன்ஜின் ஆயில் குடிச்சு குடிச்சு 6 மாதத்துக்கு முன்னாடியே மண்டே போட்டார் போல. சைலன்சருக்குள்ள வாட்டர் வாஷ் பண்ணால் கிரீஸ் கிரீஸாக ஆயில் ஆயிலாக அப்படியே கள்ளி கள்ளியாக கொட்டுது. இன்ஜின் வேலை இப்போ பார்ப்போம் அப்போ பார்ப்போம்னு சொல்லி கஸ்டமர் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஓட்டியிருக்காப்புல. சைலன்சரை கலட்டிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின் சும்மா நெருப்பாட்டம் பக்காவாக ஓடிச்சு. கடைசியில் அந்த சைலன்சரை க்ளீன் பண்ணியும் செட் ஆகாமல் கஸ்டமர் செகண்ட்ஸில் ஒரு சைலன்சர் வாங்கி கொடுத்து இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க.